நாம் சந்தோஷத்துடனும் சௌபாகியங்களுடனும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? பணமா, பொருளா, சொத்துக்களா, இவையெல்லாமுமா? இவை எல்லாத்தையும் நாம் வச்சுக்கிட்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு வரியில் இதற்கான விடையை நாம் கூறிடலாம். நம்ம பூமி அப்படின்னு. ஆகையால் இந்த பூமியில் பிறந்த நாம் எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டசாலிகளாவோ ஒரு சாதனையாளர்களாகத்தானே இருக்க முடியும். அப்படி இருந்த போதிலும் மனிதர்களான நாம் வியப்பினாலும் பல ஆச்சரியங்களினாலும் தேடல்களின் உந்துதலாலும் பல விடயங்களை நாம் அறிய முற்பட்டு கொண்டு தான் இருக்கோம். கடந்த பல நூற்றாண்டுகளாகவே நாம் பார்க்கும் பல அறிவியற் கண்டுபிடிப்புகள் இதற்கு ஒரு சான்றாக விளங்குது. அப்படி இன்று வரை குறிப்பிடத்தக்க ஒரு விடை இல்லாமல் மனித மனதில் இருக்கிற ஒரு கேள்வி தான் இந்த பேரண்டத்தில் நம்மை போன்ற ஒரு உயிரினம் வேறு எங்காவது வாழ்கின்றனரா இல்லையா அப்படின்ற கேள்வி. அதை ஒரு குறிப்பிடத்தக்க இலக்காக வச்சு இன்று வரைக்கு சுமார் 43 ஆண்டுகள் 4 மாதங்களாக விண்வெளியில் பறந்துக்கிட்டே இருக்கிறது தான் வோயேஜர் ஸ்பேஸ்கிராஃப்ட் என்கின்ற வோயேஜர் விண்கலம். இதனுடைய நெடுந்தூர பயணத்தையும் இதனுடைய கதையையும் விளக்குறது தான் இந்த சிறப்பு தொகுப்பு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960களுடைய இறுதிப்பகுதி மற்றும் 1970களுடைய ஆரம்ப பகுதியான காலகட்டத்தில் ஒரு திட்டம் முன்மொழியப்படுகின்றது. இந்த திட்டம் சூரிய குடும்பத்தின் அவுட்டர் பிளானட்களாக இருக்கிற வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் போன்ற கிரகங்களை ஆராய்வு செய்வதற்காகவே இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருந்துச்சு. இது அந்த நேரத்தில் மெரைனர் என்ற பெயர் வச்சு அழைச்சாங்க. இறுதியில் இது சில பல காரணங்களால் வாயேஜர் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தாங்க. ஆகஸ்ட் 20 வாயேஜர் 1 மற்றும் வாயேஜர் 2 முதலாவதாக வாயேஜர் 2 விண்ணில் ஏவப்பட்டது. ஒரு சந்தேகம் வரலாம், முதன் முதல்ல ஏவப்பட்டதற்கு எதற்காக 2 அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு. அதற்கு ஒரு காரணமும் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னால் அதே ஆண்டு செப்டம்பர் 5 வாயேஜர் 1 விண்ணிற்கு ஏவப்படுகின்றது. முதல்ல விண்ணில் ஏவப்பட்ட வாயேஜர் 2 விண்ணில் சீறி பாய்ந்து தன்னுடைய நீண்ட நெடுதூர பயணத்துக்கு தயாராகியது. சரியாக 10 டிசம்பர் 1977 செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் இருக்கின்ற அஸ்ட்ராய்ட் பெல்ட் என்ற சிறுகோள் பட்டையை அடைஞ்சிச்சு. அங்கே இருக்கிற சிறியது முதல் பெரியது வரையிலான எந்த விண்கலையும் இந்த விண்கலங்கள் மோதாமல் அதை கடந்தும் சென்றன. சரியாக 5 1979 2வது விண்ணில் ஏவப்பட்ட வாயேஜர் 1 முதலாவதாக வியாழன் கிரகத்தை சென்றடைஞ்சிச்சு. அதே ஆண்டு ஜூலை 9 அப்போது தான் வாயேஜர் 2 வியாழன் கிட்ட நெருங்கிச்சு. கடந்த பல நூற்றாண்டுகளாகவே நாம் வியாழன் பற்றிய பல தகவல்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் இந்த வாயேஜர் விண்கலங்கள் வியாழன் பற்றிய நம்மளோட புரிதல்களில் பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. வியாழனில் இருக்கக்கூடிய பௌதீக, புவியியல் மற்றும் வளிமண்டலவியல் விடயங்கள் பலவற்றை நாம் ஆராய்ச்சி செய்ய இந்த வாயேஜர் விண்கலங்கள் வழிவகுத்து தந்துச்சு. மிக முக்கியமாக வியாழனில் இருக்கக்கூடிய பெரிய 5 நிலவுகள் பற்றியும், அதிலும் குறிப்பிடத்தக்க நிலவா ஐஓ அப்படின்னு சொல்கிற நிலவுகளை சல்ஃபர் எலிமறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிற விடயமும் வாயேஜரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. வாயேஜர் 1 மற்றும் வாயேஜர் 2 சேர்ந்தெடுத்த வியாழனுடைய புகைப்படங்கள் 33,000 அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகுது. இதுக்கப்புறமா வாயேஜர் 1 நவம்பர் 1980 ஆகஸ்ட் 1981 வாயேஜர் 2 சனி கிரகத்தை அடைஞ்சிச்சு.
இந்த ரெண்டு விண்கலங்களுடன் சனிக்கிரகத்தினுடைய ஆய்வு வியாழன் போலவே பல விடயங்களை நமக்கு தெரியவும் புரியவும் வச்சிச்சு. சனியினுடைய வளிமண்டலம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியமால் ஆனது. அதிலும் அதனுடைய மேல் மலைமண்டலம் என்று சொல்கிற அப்பர் அட்மாஸ்பியர் 7% ஹீலியத்தை கொண்டு ஆனது அப்படின்னு சொல்கிறது இந்த வோஜர் விண்கலங்கள் மூலம் தெரிய வந்த ஒரு விடயம். இதனால் இது வியாழன் கோளையும் சூரியனுக்கும் ஒப்பான ஒரு வளிமண்டலத்தை கொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு விஞ்ஞானிகளை வர இந்த ஆய்வு முன்வச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய ஈக்குவேட்டர் கிட்ட வீசக்கூடிய மிக பயங்கரமான சூறாவளி கிட்டத்தட்ட மணிக்கு 1100 km/h என்ற வேகத்தில் வீசுது அப்படின்னு சொல்கிற விடயமும் இந்த வோயேஜரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சனி கிரகத்தினுடைய அடர்த்தி, இதனுடைய அடர்த்தி ஒரு நீரை விடவும் கம்மியான அடர்த்தி கொண்டது அப்படின்னு சொல்கிற விஷயம் வோயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட்களால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு உதாரணமாக சொன்னால், ஒரு கடல் பரப்பில் வந்து இந்த சனிக்கோளை தூக்கி போட்டால் அது வந்து ஒரு படகு போல் மிதக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சனி கிரகத்தினுடைய நிலவான டைட்டன், இந்த டைட்டனில் 90% நைட்ரஜன் இதனுடைய வளிமண்டலம் கொண்டிருக்குது அப்படின்றதும், இந்த டைட்டன் நிலவில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான தகுதியில் தண்ணீர் திரவ வடிவில் இருக்குன்ற விடயமும் வாய்ஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக நமக்கு தெரிய வந்த விடயங்கள். சனி கிரகத்தினுடைய வாய்ஜர் விண்கலங்களுடைய ஆய்வுக்கு அப்புறமா வாய்ஜர் 1 மற்றும் வாய்ஜர் 2 இரண்டும் பிரிஞ்சு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. இதனால் வாய்ஜர் விண்கலம், வாய்ஜர் 1st விண்கலம் போன திசையிலிருந்தே கொஞ்சம் மேலெழும்பி போக வெளிக்கிட்டுச்சு. வாய்ஜர் 2 மட்டுமே சனிக்கு அப்புறமா இருக்கிற யுரேனஸ் நெப்டியூன் கிரகங்களை நோக்கி சென்றுச்சு. 5 கழித்து 1986 ஜனவரி மாதம்தான் யுரேனஸை வாய்ஜர் 2 நெருங்கிச்சு. யுரேனஸ் கிரகத்தோட சுற்றுகை, அதாவது ரொட்டேஷன், 17:14 என்பதும், மத்திய ரேக பகுதியில் சூரிய ஒளிபடும் போது கிடைக்கக்கூடிய வெப்பநிலை, வழக்கத்துக்கு மாறான யுரேனஸினுடைய காந்தபுலம் போன்ற விடயங்கள் வாய்ஜரினால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. யுரேனஸினுடைய 5 மிகப்பெரிய நிலவுகளும் வாய்ஜர் மூலமாக கண்டுபிடிக்கவும் பட்டுச்சு. சரியாக 3 கழித்து 1989 நெப்டியூன் கிரகத்தை இந்த வாய்ஜர் 2 அடைஞ்சிச்சு. இந்த கிரகம் வரைதான் ஆய்வு செய்யப்படணும் என்கின்ற திட்டம் அப்போது விஞ்ஞானிகள் கொண்டிருந்தாங்க இந்த வாய்ஜர் செயல்திட்டம் மூலமாக. நெப்டியூன் கோளுக்கு வட துருவத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட 5000 உயரத்தில் தான் இந்த வாய்ஜர் 2 கடந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. நெப்டியூனோட ஒரு பெரிய நிலவான ட்ரிட்டன். இந்த ட்ரிட்டன் நிலவு தான் வாய்ஜர் விண்கலங்கள் ஆய்வு செய்த போன ஒரு கடைசி ஒரு தரைத்தோற்றம் கொண்ட ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இதுக்கப்புறமா இந்த வாய்ஜர் செயற்கைக்கோள் எந்த விதமான ஒரு தரைத்தோற்றம் கொண்ட ஒரு பகுதியையும் ஆய்வு செய்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. சுமார் 3 காலம் நெப்டியூன்கிட்டே இருந்து ஆய்வு பண்ணிட்டு இருந்துச்சு இந்த வாய்ஜர் 2 விண்கலம். அந்த ஆய்வில் புதிதாக நெப்டியூனுடைய 5 நிலவுகளையும், நெப்டியூன் கோளுக்கு 4 வளையங்கள் இருக்குது என்ற விடயமும், இந்த கிரேட் டார்க் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிற பல விடயங்களை கண்டுபிடிப்புகளை இந்த வாய்ஜர் 2 நிகழ்த்திச்சு. வாய்ஜர் 2 எதற்காக உண்மையில் ஏவப்பட்டதோ அந்த நோக்கம் 12 கழித்து 1989 நிறைவுக்கு வந்துச்சு. அதனால் இந்த வாய்ஜர் 2 இருக்கிற கேமராக்கள் உள்ளிட்ட சில கருவிகளை நிறுத்தி வச்சாங்க. இருந்தாலும் அது தொடர்ந்து பயணம் செஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அதனால் வாய்ஜர் 1 கேமராவை வச்சு சூரிய குடும்பத்தினுடைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஒரு புகைப்படங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு படம் தான் நம்ம பூமியுடைய பேல் ப்ளூ டாட் அப்படின்னு சொல்லுகின்ற பூமியோடைய புகைப்படம். சுமார் 600 கோடி கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா வாய்ஜர் விண்கலங்கள் ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்துக்கு தயாராகி புறப்பட்டுச்சு. நெப்டியூனியம் தாண்டினதுக்கப்புறம் அதிக தொலைவு பயணம் செய்து, அதிக தொலைவு அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கும் நெப்டியூனுக்கும் இடையில் இருக்கிற தூரத்தை போல சுமார் 10 தூரம் பயணம் செய்து, நட்சத்திரங்களுக்கு இடையிலான இடைவெளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸை 1st 2012 வாய்ஜர் 1 2018 வாய்ஜர் 2 அடைஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த 2 விண்கலங்களும் அந்த பகுதியில் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லான் பயணமாகிக்கிட்டு இருக்கு. சுமார் 16 km/s என்ற அதீத வேகத்தில் இது பறந்து கொண்டே இருக்குது.
என்னதான் அது சூரிய குடும்பத்தையே தாண்டி மனிதன் அனுப்பிய விண்கலம் என்ற ஒரு பெயரை பெற்றிருந்தாலும் அது அனுப்பப்பட்டதற்கான இன்னும் ஒரு நோக்கத்தை அது இன்னும் நிறைவு செய்யவில்லை. அதுதான் நம்மை போன்ற ஒரு வேறு உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கான கண்டுபிடிப்பு. அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பொருளையும் இந்த வாயேஜர் விண்கலம் காவி கொண்டு போயிட்டே இருக்கு. அதை த கோல்டன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. தங்கத்தோட கலரில் ஒரு சீடி மாதிரி இது இருக்கும். இதில் மில்கிவேயில் பூமி இருக்கிற அமைவிடம், பூமி பற்றிய பல தகவல்கள், பல வித்தியாசமான சத்தங்கள், ஒலிகள், கலாச்சார பண்பாடுகளுடைய குறியீடுகள், அப்போதைய யூஎஸ் பிரசிடெண்டோட ஸ்பீச், இதெல்லாம் அடங்கியிருக்கு. ஒருவேளை ஒரு அறிவியல் வளர்ச்சியடைந்த உயிரினங்களிடம் இது கிடைச்சா இது அவங்க இலகுவாக படித்து புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறதும் விஞ்ஞானிகளோட ஒரு கருத்தாக இருக்குது. இதுவரைக்கும் யார் கையிலையும் இது அகப்பட்டதா நமக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. அதற்கு 100% வாய்ப்பும் இல்லை. இதில் இருக்கிற இன்னொரு சோகமான விடயம் என்ன அப்படின்னா, 2025-2030 ஆண்டுக்குள்ள வாயேஜர்னால எந்த தகவலையும் பூமிக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லப்படுகுது. அது மட்டும் இல்லாமல் 2035-2040 ஆண்டுக்குள்ளே இதனுடைய எரிபொருளும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகுது. அப்படியே தீர்ந்து போனாலும் இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரையில் இந்த வாயேஜர் தன்னுடைய பயணத்தை நிறுத்தவும் மாட்டாது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது இங்கே ஆச்சரியமான ஒரு விடயம். என்னதான் நாம் அறிவியல் ஆராய்ச்சியினுடைய ஆர்வ உந்துதலால் பல விடயங்களை கண்டுபிடிச்சாலும், குறிப்பிடத்தக்க ரீதியில் சொல்லப்போனால் பல வேற்று உலகங்களையும் உயிரினங்களையும் நாம் தேடிக்கிட்டே இருக்கோம். அப்படி தேடிட்டே இருந்தாலும், வாயேஜர் விண்கலங்கள் அவற்றை தேடி பறந்துட்டே இருந்தாலும், நாம் எங்கும் தேடியும் கிடைக்காத, இதுவரை கிடைக்காத ஒரு சொர்க்கமாக நம்மளுடைய இந்த பூமி விளங்கிட்டு இருக்கு. நல்ல உணவு, சுத்தமான குடிநீர், ரசிக்கிறதுக்கு அழகான இயற்கையின் அம்சங்கள் என்று பல அற்புதங்களை தன்னகத்தை கொண்டு இந்த பூமி சுமார் 400 கோடி ஆண்டுகளாக இந்த உயிரினங்களுக்கு அவை சந்தோஷமான வாழ ஒரு காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பூமிக்கு நாம் என்ன நன்றி கடன் செய்திருக்கிறோம்? அதை செய்யலைன்னா கூட பரவாயில்லைங்க, அதை அழிக்காமல் அச்சம் இருக்கிறதுக்கு ஒரு முயற்சியை நாம் செய்வோம். இந்த வாயேஜர் விண்கலங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்ன தெரியுமா? நமக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, தோல்வி தான் வருதோ இல்லையோ, நாம் தொடர்ந்து பயணம் செய்துட்டே இருப்போம் அப்படின்றது தான், முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்றது தான் இந்த வாயேஜர் விண்கலங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடமாக இருக்குது. நிச்சயமாக இந்த பூமியை காப்பாற்றுற ஒரு முயற்சியாக வருஷத்துக்கு ஒரு மரமாவது நடுறதை இந்த நிமிஷத்திலிருந்து நாம் முன்னெடுப்போம், அல்லது இருக்கிற மரத்தையாவது நாம் பாதுகாக்கிற முயற்சியையும் எடுப்போம். இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.